ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் எடுத்தோடனே தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துருங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா tnusrb.tn.gov.in வந்துடும். ஜஸ்ட் இந்த பேஜுக்குள்ள வந்ததுக்கப்புறம் சைடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ண லிங்க் எல்லாமே கொடுத்துப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்படி தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்கேன்னு டிஎஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ யூசர் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணோம், உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர்லாம் என்ன கேபிள் இருக்கும், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் டீட்டெயில் என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து கீழே ஸ்க்ரோல் ஆன் பண்ணிட்டே வந்துடுங்க. வந்து கீழே ஒரு டிக்ளரேஷன் ஜஸ்ட் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு கண்டினியூங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும், உங்கள் மின்னஞ்சல் முகவரி அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கும் சென்ட் ஓடிபிங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் பண்ணிடுங்க. என்னோட இமெயில் ஐடி ஓடிபியும் வெரிஃபை பண்ணிட்டேன், மொபைல் நம்பர் கொடுத்த ஓடிபியும் வெரிஃபை பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வெரிஃபை டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஓடிபியெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி உங்கள் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 8 கேரக்டரில் வரணும், நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ரெண்டும் கலந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த வருஷம் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. வேர்டு 1999 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 எழுத்து எதுனாலும் சரி, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி முடிச்சு கீழே இந்த கேப்சா உங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிறத மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சு சப்மிட்டுங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்துட்டாங்க. இந்த யூசர் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் மீதி உள்ள அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க அப்ளிகேஷன் நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் பேஜ்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போ என்னோடய யூசர் ஐடியும் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளிகேஷன் லாகின் ஆயிரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்ஆர்பி சேர்த்து டைப் பண்ணுமா கேட்பீங்க. கண்டிப்பாக அந்த யூஎஸ்ஆர்பியை சேர்த்து டைப் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணக்கப்புறம் திருப்பி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்து டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டு கண்டினியூங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்டெப்பாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்சனல் டீட்டெயில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் எதுவும் பேர் மாற்றம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி எதுவும் பேர் மாற்றம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, அதை ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாகவே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாற்றி கொடுத்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதனால் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குமோ அதே மாதிரி தெளிவாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலெலாம் மெயிலுங்கிறத கொடுத்துக்கோங்க, ஃபீமெயிலாம் ஃபீமெயிலுங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரியாக ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேரீடா அன்மேரீடா நீங்கள் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட் அல்லது உங்கள் 12th டிசியில் கொடுத்துருப்பாங்க. அது என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா அது டீட்டெயில் அந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஜியன், நீங்கள் என்ன மதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் வாங்க பார்த்தா ஜாதி சார்டர் பெற்றுள்ளி இருக்கலாம் அப்படின்னு கேட்குங்க. ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு இந்த சேம் ஆஸ் பர்மனெண்ட் அட்ரஸுக்கும் ஜஸ்ட் அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனாதிபதிக்கிட்ட எது விருது எதுவும் வாங்கியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னே எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதும் மாவட்டம் அல்லது நகரத்தை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த இடம் நியரஸ்டாக இருக்குமோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான், அதனால் தூத்துக்குடிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. இருக்கிற வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்குன்னு சொல்லி முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா இல்லை ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களான்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணும்போது ரெண்டாவது ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுன்னு வந்துடும். நீங்கள் அப்படி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இல்லைன்னா இது நீங்கள் கொடுக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் விட்டுடலாம். விட்டுட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டேன். பர்சனல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கல் டீட்டெயில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில் கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டா இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் என்னென்னு செலக்ட் பண்ணிட்டு அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் டீட்டெயிலாகவே கொடுத்துருங்க. கீழே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th 12th டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயிலாம் கொடுத்து முடிச்சுக்கிறோம். 10th வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு பயின்று உள்ளீங்களாம் கேட்குறாங்க. நீங்கள் எஸ்ஸுங்கிறத ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு கல்லூரி எதுவும் பயிற்சி நீங்கள் பெற்றிருக்கீங்களா கேட்பாங்க. எஸ்னே எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துங்க. கொடுத்து முடிச்சு சேவ் அண்ட் கண்டினியூக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஸ்டெப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எதுவும் வேலை பார்த்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. இல்லை நோங்கிறத கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ ஜஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டெப் அடிஷ்னல் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எதுவும் நீங்கள் குற்றவியல் வழக்கில் உங்களுக்கு மேலே எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்காங்க இல்லை கோர்ட்டில் எதுவும் கேஸ் உங்கள் மேலே நடந்துச்சுன்னா அதோட டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டெப்புக்குள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்கள் யூசர் ஐடி, உங்கள் டேட்டா ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துனா அப்லோட் பண்ணணும். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 11 KB 30 KB இருக்க உங்கள் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற பக்கம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் நீங்கள் கொடுக்குறீங்களா, எதோ ஒதுக்கீடு எதுவும் இருக்கா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் மூலியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 by 1 கொடுத்துக்கோங்க. எஸ்னே எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட், தமிழ் மொழி பயிர்ந்துக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மதிப்பெண், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி, என்என்எஸ்ஸு இந்த மாதிரி எதுவும் நீங்கள் இருக்கீங்கன்னா கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சு சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 8th ஸ்டெப்புக்குள்ள வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுமா, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட் அல்லது இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 30 KB 600 KB இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணும். நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மென்ஷன் ஆயிரும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒன்ஸ் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஏற்றின டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இங்கே செக் பண்ணி வியூ பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சு கீழே அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரொடியூஸ் டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணிக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இப்படி ஈஸியான சில ஸ்டெப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் எஸ்ஐக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து பேமெண்ட் ஸ்டெப்புகளாக போகும். நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமாக ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். வேறு எதாவது பார்த்திங்க டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.